வணக்க உறவுகளை, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மாதமாக உடம்பு ரொம்பவுமே முடியலைங்க. அப்படி கொஞ்சம் சோகி நம்ம போயிட்டு அதில் எங்கேயுமே என்னால் ட்ராவல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக போயிட்டு, ஆனால் நம்ம இனிமேல் வந்து ரொம்பவுமே லாங்கான ரைடு ஒன்று போகிறோம். அது தொடர்ச்சியாக நமக்கு வீடியோ இனிமேல் அப்லோட் பண்ணுவோம் தெரிவிச்சுக்கொண்டோம். யாரெல்லாம் நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கிறீங்களோ மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம தொடர்ச்சியாக போடுற வீடியோ எல்லாத்தையும் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணதனூடாக எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஸோ என்னத்துக்குலாம் மஸ்ட் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து போடுறாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து சோஷியல் மீடியாவுக்குள்ள என்டர் ஆனாலே வருகின்ற ஒரு தகவல், ஒரு நியூஸை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடந்த 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்முடைய தம்பி டிடிஎஃப் வாசன் அவங்க மகாராஷ்டிரா ரைடு வந்து போகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்துக்குள்ளாக இருந்தாங்க. ஸோ அது சம்பந்தமாக தான் இந்த வலைதளங்களில், இந்த சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே ரொம்ப பரபரப்பாக நியூஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அது சம்பந்தமாக இலங்கை மோட்டோவ்ளாகர் என்ற அடிப்படையில் என்னுடைய சில கருத்துக்களை முன்வைக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஏனென்றால் இதில் வந்து நிறைய மறைக்கப்படுற உண்மைகள், நிறைய நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயங்கள்லாம் வந்து இதில் காணப்படுது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். ஸோ வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்களா இருந்தால் சென்ற 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து தம்பி டிடிஎஃப் வாசன் அவங்க மகாராஷ்டிரா ரைடு வந்து அஜீஸோட சேர்ந்து என்ன செய்கிறாங்க, கிளம்புறாங்க. அப்படி போயிட்டு இருக்கின்ற பொழுது அந்த எக்ஸிடென்ட் வந்து நடக்குது. அந்த வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து நான் இந்த இடத்துல போடுறேன், பாருங்க. ஓகே, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து பைக் அவர் ட்ராவல் ரைட் பண்ணிட்டு போகின்ற பொழுது அப்படியே வீலிங் ஆகி அந்த இடத்துல வந்து எக்ஸிடென்ட் நடக்குது. ஸோ இதுதான் இந்த சிசிடிவியில் வந்து ரெக்கார்ட் ஆகியிருக்கின்ற விடயம். ஸோ இது சம்பந்தமாக நிறைய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு, பல பல கோணங்களில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற நியூஸ் வந்து முழுமையாக யாரை டார்கெட் பண்ணுறதாக இருக்கின்றால் டிடிஎஃப் வாசன் தம்பியை தான் டார்கெட் பண்ணுறதாக இருக்குது. இது உண்மையிலே எதற்காக இப்படி ஒரு நபரை டார்கெட் பண்ணி இப்படியான நியூஸ் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணப்படுதுங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்க வேணும். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து எவ்வளோ எக்ஸிடென்ட் அன்றாடம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அப்படி நடக்கின்ற எக்ஸிடென்ட் எல்லாமே இப்படி ஸ்ப்ரெட் ஆகுதா, இவ்வளோ தூரம் பப்ளிசிட்டி ஆகுதுன்னா கிடையவே கிடையாதுங்க. அது அப்படியே என்ன செய்வாங்க, ஒரு தடவை காட்டிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த டிடிஎஃப் வாசன் தம்பியனுடைய அந்த எக்ஸிடெண்ட்டை பொறுத்த வரையில் சில நியூஸ் சேனல்கள் வந்து அதுவும் இந்த முகப்புத்தகத்தை ஃபேஸ்புக்கை டார்கெட் பண்ணி, அதே போல் யூடியூப்பை டார்கெட் பண்ணி மூவ் ஆகிட்டு இருக்கிற நியூஸ் சேனல் ஒரு நாளைக்கு 5-6 வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறாங்க. டிடிஎஃப் வாசன் போலீஸிடமிருந்து தலைமறைவாயினார், அவரை வந்து என்ன நண்பனுடைய வீட்டில் போயிட்டு போலீஸார் அதிரடியாக கைது செய்தனர். அது மாதிரி அதிவேகமாக சென்று கொண்டிருக்கு பொழுது சாலையில் விபத்து, அதே போல அதிவேகமாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வீலிங் செய்து விபத்துக்குள்ளான டிடிஎஃப் வாசன், இப்படி என்று எக்கச்சக்கமான நியூஸஸ் வந்து என்ன செய்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இதை எங்களாலையும் பார்க்கக்கூடியதா இருக்குது. ஸோ இதை வந்து பாத்தீங்களா இருந்தால் இதெல்லாம் ஏன், எதற்காக இப்படியான நியூஸ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் வந்து வாசனை டார்கெட் பண்ணி போடுபடுதுங்கிறத முதலாவது நீங்க யோசிக்கணும். வாசன், வாசன் என்றா யாரு? இந்த டிடிஎஃப் வாசன் என்று இந்த டிடிஎஃப் பிராண்டை உருவாக்கின இந்த வாசனுங்கிறவரு ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வந்த பையன். உண்மையிலேயே நிறைய பேருக்கு ஏன் அவரை பிடிக்குதென்றால் அவருடைய நல்ல குணம், அவருடைய நல்ல மனம், இது ரெண்டு தான். ஸோ அவர் மற்றவர்களோட பழகின்ற விதம், மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற விதம் தான் நிறைய பேருக்கு அவரை அட்ராக்ட் பண்ணுறது காரணம். அதனால தான் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்ச யூடியூபராக வந்து இந்த டிடிஎஃப் வாசனுங்கிறவர் காணப்படுறார். கிட்டத்தட்ட 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மேலே வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, கொண்டிருக்கிறாரு. நிறைய வியூஸும் வந்து அவருக்கு என்ன ரீச் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ அவர் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேற வேண்டும் என்ற பல முயற்சிகளில் வந்து அவர் ஒரு
ஸ்டோர் ஒன்று வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சியா, மோட்டோ பைக்கில் மோட்டோ சம்பந்தமான ஒரு ஸ்டோர் ஒன்று வைக்கிறதுக்கு இப்ப என்ன செய்யற முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாரு. அதே போல பாத்தீங்களா இருந்தால் ரீசெண்டா வந்து ஒரு மஞ்சள் வீரன் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்திலையும் கதாநாயகனாக நடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஒன்று வந்து கிடைச்சிருக்கு. இதெல்லாம் இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப இலகுவாக கிடைச்சிடாதுங்க. அதை முதல்ல நான் புரிஞ்சுக்கொள்ளணும். இதெல்லாமே மிகப்பெரிய கனவோடையும் மிகப்பெரியதொரு இலக்கோடையும் பயணத்தை தொடங்கின இந்த டிடிஎஃப்வாசன் ஆரம்ப காலத்துல சில சில தவறுகள் வந்து செய்தார் தான். இல்லைன்னு சொல்லல, அவரை நான் முழுமையாக 100% கரெக்ட்னு சொல்ல வரல, ஆனால் அவர் சில சில தவறுகள் செய்தார் தான். ரொம்ப வேகமாக பைக் ஓட்டினாரு, நோ பிரேக்கிங் சேலஞ்சுன்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் ஒன்று வந்து பண்ணினாரு. இப்படி சில சில தவறுகள் அவர் செய்தாலும் நாம ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேணும், அவர் அதை விட்டு நான் விலகிறேன், நான் செய்தது தவறு தான் என்று அவர் ஒத்துக்கொண்டார். அதே போல அவருக்கு நிறைய போலீஸ் கேஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு அவர் ரீசண்டா வந்து முகம் கொடுத்துதான் இருக்கார். அது எல்லாமே ஒவ்வொரு பிரச்சனைகளும் மேலும் மேலும் வர வர அவர் சொன்ன விடயம் என்ன, நான் இதுல இருந்து வேகத்தை குறைஞ்சு கொள்றேன், இதுக்கு பிறகு வந்து நான் மற்றவர்களை தவறான முறையில நடந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் என்னுடைய வீடியோஸை வந்து போட மாட்டேன், நம்மளுடைய இனிமேல் வருகின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ரொம்ப கவனமா பார்த்து பார்த்தேன் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவராகவே என்ன செஞ்சாரு, ஒத்துக்கொண்டாரு. நான் செய்த தவறு இல்லைன்னு சொல்லல அவரு, நான் செய்த தவறு தான், நான் அதை திருத்திக் கொள்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டதை நீங்க பார்த்திருப்பீங்க. அது எல்லாமே வந்து எல்லாரும் அறிந்த விடயம்தான். ஆனால் இதுல நாம ஒரு விடயத்தை வந்து புரிஞ்சு கொள்ளணும், இந்த நியூஸ் சேனல் வந்து வாசன் சம்பந்தமாக ஒரு நியூஸ் வந்தால் அதை முன்னே காலத்திலையும் சரி தற்பொழுதும் சரி எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்றாங்கிறத நாம புரிஞ்சு கொள்ளணும். ஏனென்றால் வாசனுடைய நியூஸ் வந்தால் நல்லா ரீச் ஆகுமங்கிறது தெரிந்து கொண்டு நியூஸ் சேனலாக இருக்கட்டும், அதே போல சில யூடியூபர்ஸாக இருக்கட்டும், ஏன்னா வாசனுடைய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு அசூர வளர்ச்சி, அந்த வளர்ச்சியை கண்டு வயிறறிகிற நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஐயோ இவன் முன்னேறிட்டானே. உதாரணத்துக்கு சொல்ல போனா நாம யூடியூப் சேனல் தொடங்கி இந்த ஒரு வருடமாக போது நமக்கு 1000 சப்ஸ்கிரைப் வரல. ஏன், நம்ம கூட இருக்கிறவனே நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டான், அப்போ வளர்ந்துட்டானண்டா, நம்மளோட இருக்கிறவன் நம்மளை விட முன்னோக்கி போகக்கூடாது என்கிறதான் என்ன அவங்களுடைய டார்கெட். அதே மாதிரி வாசன் வந்து குறுகிய காலத்துல ரொம்ப பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சதால இவங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்து யூடியூபர்ஸுக்கு அவர் மேல ஒரு காழ்ப்புணர்வு கொண்டு இருக்காது. அதுதான் உண்மையான ஸ்டேட்மெண்ட், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், எல்லாருக்கும் சொல்ல முடியாது, சிலர்களுக்கு இருக்கு. அப்ப இப்படி வாசன் சம்பந்தமான நியூஸ் கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி ரொம்ப அவரை மோசமாக காட்டி ரொம்ப வேகமாக ஒரு பப்ளிசிட்டியை தேடுறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அதே போல நியூஸ் சேனல்ஸ் வந்து இந்த நியூஸை பயன்படுத்தி சரியான காலகட்டத்துக்குள்ள நல்லா ஏர்ன் பண்ணிக்கணும், நாம இதை பப்ளிசிட்டியை பயன்படுத்தி வேகமாக நம்ம வீடியோஸை போட்டு அதுல நிறைய ரீச் வந்து அதுல வியூ வந்து அதுல இருந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கணும், இன்கம் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி இந்த ஃபேஸ்புக் யூடியூபை வந்து மையமாக கொண்டு முன்னோக்கி செல்கின்ற நிறைய அந்த சேனல்ஸ் வந்து இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சுட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை நாம என்ன செய்யணும், புரிஞ்சு கொண்டு நாம மூவ் ஆக வேணும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நாம தான் அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும். ஆனால் வாசனும் இதுல இருந்து சில சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலை இருக்கு. ஸோ இந்த எக்ஸிடென்ட் சம்பந்தமாக சில அனலைசஸ் வந்து பார்ப்பேன். இப்ப இந்த எக்ஸிடென்ட் சம்பந்தமாக பாத்தீங்களா இருந்தால் அவர் வந்து ரொம்ப வேகமாக வாகனத்தை செலுத்தி கொண்டு செல்லுகின்ற நேரத்துல எக்ஸிடென்ட் பட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனல் ஒன்றுல சொல்லப்படுது. அதே போல ரொம்ப வேகமாக செல்லுகின்ற பொழுது வீலிங் பண்ணி எக்ஸிடென்ட் பட்டாருன்னு சொல்லப்படுது. சில யூடியூப் சேனல் வீலிங் செய்கின்ற பொழுது எக்ஸிடென்ட் பட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல நாங்க முக்கியமாக புரிஞ்சு கொள்ளணும், ஒரு மோட்டார் பைக்கை வந்து நம்ம எடுத்துட்டு போறோம்டா, அது எத்தனை சிசியா இருந்தாலும் சரி, நாம ஹை ஸ்பீட்ல வந்து போகின்ற பொழுது அதி வேகமாக போகின்ற பொழுது எங்களால வீலிங் பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஜின் குயிக்கா வந்து பவரை ரிலீஸ் பண்ணாது. அப்ப எப்ப குயிக்கா பவர் ரிலீஸ் ஆகும், மெதுவாக போகின்ற பொழுதுதான் குயிக்கா பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுன்ற பொழுது வீலிங் பண்ணக்கூடியதாக இருக்கு. இது முதலாவது கன்செப்ட். அப்ப இந்த நியூஸ் சேனல்ல சொல்லப்படுற அதிவேகமாக பயணம் செய்தாருங்கிறது பொய்யங்கிறது இதுல இருந்து நிரூபணமாகுது. அடுத்தது வந்து பாத்தீங்களா இருந்தால் வீலிங் செய்யறது, வீலிங்ங்கிறது எதற்காக செய்யறது சொல்லி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வீலிங் செய்யறதுங்கிறது மத்தாக்களுடைய கவனத்தை இருக்க வேணும்ங்கிறதுக்காக வேண்டித்தான் என்ன செய்யறது, வீலிங் பண்றது. ஸோ இந்த இடத்துல வாசன் போன்ற அந்த சிச்சுவேஷன், அவங்க மகாராஷ்டிரா ரைடு வந்து கிளம்பி இருக்கிறாங்க. அப்படி ரைடு போகின்ற பொழுது அவர் போகின்ற அந்த வீதி வந்து ஹைவே கிடையாது, சரியான அதே நேரம் அது வந்து அவ்வளோ அகலமான வீதியும் கிடையாது. அப்ப அவர் வருகின்ற சந்தர்ப்பத்துல
ஒரு காருக்கு பக்கத்தால தான் என்ன செய்யறாரு வாசன் வந்து வாராரு, காரோட ரொம்ப க்ளோஸா வாராரு. க்ளோஸா வருகின்ற பொழுது வாசன் நிச்சயமா அந்த இடத்துல வீலிங் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரம் பாத்தீங்களா இருந்தால் அவர் அந்த இடத்துல வீலிங் பண்ண வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஏனென்றால் காருக்கு பக்கத்தால வருகின்ற பொழுது யாருமே அந்த ரோட்ல இல்லைங்க, வாகனம் தான் போகுது. யாருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டுமென்ற அவர் வீலிங் பண்றதுக்கு என்ன தேவை இருக்கு அந்த இடத்துல? யாருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டிய தேவையும் கிடையாது. அதே போல அந்த ரோட்ல வந்து யாருமே கிடையாது, அதுவும் காருக்கு பக்கத்தால வராரு. அந்த டைம்ல தான் பைக் வந்து வீலிங் ஆகுது. வீலிங் ஆகிற மெத்தட வந்து பாத்தீங்கன்றால் வாசன் உண்மையிலேயே வீலிங் பண்ணியிருந்தார் என்றால் பைக்கை வந்து இப்படி நேரா தூக்கிட்டு நேரா இறக்கிடுவார். ஆனா இந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பைக் வந்து க்ரொஸ்ஸா எழும்பி ரொம்ப க்ரொஸ்ஸா தானே வந்து இறங்கு. ஸோ இதுல இருந்து விளங்குது இது சம்திங் ஏதோ ஒன்று நடந்தது, அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடக்குதுங்கிறத எங்களுக்கு தெளிவா விளங்குது. ஒரு தவறு நடக்குதுண்டா, அந்த தவறு என்ன நடந்ததுண்டு? தவறு நடக்கின்ற பொழுது அந்த பைக்கை ஓட்டினவற்றை முதலாவது கேட்க வேணும். இங்க பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடந்தோடனே போலீஸ் விசாரணையும் இல்லை, எதுவும் இல்லை. எல்லா நியூஸ் சேனல்லையும் அவங்களுக்கு அவங்க விருப்பமான மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு தவறு. ஏண்டா ஒரு நபருடைய மானத்தை போக்குறதும் அதே போல ஒரு நபர் மீது சும்மா ஒரு குற்றச்சாட்டை விதைக்கிறதும் ரொம்பவுமே பாவம் கூடாதுங்க. அப்போ உடனே நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்களா இருந்தால் இந்த இடத்துல பிறகு ஸ்டேட்மெண்ட் வருது, அஜீஸும் வந்து போடுறாப்புல, அதே போல வாசன் தம்பியும் போடுறாரு, நான் வந்து வீலிங் பண்ணல, வீலிங் வேணுமென்று பண்ணல. அந்த இடத்துல வந்து எனக்கு ரைடு கிளம்பினதுக்கு அப்புறம் ரொம்பவுமே டீஹைட்ரேட் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் வந்து எனக்கு மயக்கம் வாரமா இருந்துச்சு. அந்த இடத்துல நான் கான்சியன்ஸை இழந்து என்னுடைய அந்த சுயநினைவை இழக்குன்ற பொழுது ஒட்டோவாக த்ரொட்டல் குடுபட்டு அந்த இடத்துல வீலிங் ஆகும் பொழுது எகெயின் எனக்கு சுயநினைவு வந்துச்சு. உடனே நான் பிரேக்கிங் பண்ணி பைக்கை கண்ட்ரோல் பண்ணி இறக்கினேன். இறக்குன்ற பொழுது அந்த பைக் வந்து அப்படியே அரைச்சிட்டு க்ரொஸ்ஸாக இறங்கினத்தால அப்படியே விழுந்து நான் வந்து ஆக்சிடென்ட் பட வேண்டிய சூழ்நிலையா போயிட்டு என்று அவர் சொல்றார். இது கூட உண்மையாக இருக்கலாம். நாம ரெண்டு பக்கமும் பார்க்கணும். எடுத்த உடனே ஒரு ஆள் குறை சொல்லக்கூடாது. ஒரு நபர் முன்னாடி செய்த தவறுகளை வச்சு அவரை எப்பவுமே பின்னாடி அவர் வேணுமென்றே தவறு செய்திருப்பார் என்று நம்ம சுட்டி காட்டுறது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விடயம். அவர் முன்னாடி தவறு செஞ்சாரு, அதை உணர்ந்து இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொன்னாரு. அப்ப இப்ப நடந்ததும் வேணுமென்று செய்ததுன்னு நாம சொல்ல முடியாது. முதல்ல தீர விசாரிக்கணும். எந்த விடயமான தீர விசாரிச்சு போட்டுதான் நாம அதற்கான தீர்வை வந்து எடுக்கலாமங்கிறதுல என்னுடைய நிலைப்பாடு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்பவுமே ஆசை ஆசையாக வாங்கின அந்த 20 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின அந்த ஹயபூசா, அந்த பைக் வந்து ஆக்சிடென்ட் பட்டு சுக்கு நூற நொறுங்கி போயிட்டு அவரும் வந்து ரொம்பவுமே பாதிக்கப்பட்டு கை உடைந்த நிலையில வந்து என்ன செய்யறாரு, காணப்படுறாரு. இந்த சூழ்நிலையில அவருக்கு அடி மீது அடி விழுகின்ற பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்குமங்கிறத முதல்ல நாம புரிஞ்சுக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமலுக்கு அரச தரப்புல இருந்தும் அவருக்கு நிறைய 5 பகுதிகளுக்கு கீழே வந்து வழக்கு போடுபட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா புழல் ஜெயிலில் வந்து என்ன செய்யறாரு, சிறைச்சாலையில வந்து அவர் இருக்கிறாரு, தடுத்து வைக்கப்பட்டு இருக்கிறார். ஸோ அப்படியான சூழ்நிலை, பைக் வந்து கனவு கண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி 20 லட்சம் பைக் வந்து அப்படியே நொறுங்கிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ரொம்பவுமே பாதிக்கப்பட்டு கையொண்டு உடைஞ்சிட்டு இப்ப சிறைச்சாலையில வேற இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில பயன்படுத்தி நிறைய பேர் அவரை டார்கெட் பண்ணி அவரையே மீண்டும் 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 தாக்குறதுங்கிறது ரொம்பவுமே மோசமான விடயம். அதுலயும் பாத்தீங்கன்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது நமக்கும் இருக்கு, அவருக்கு மட்டும் இல்லை. 4 மில்லியன் வச்சிட்டு இருக்கிறாரு என்றால் அவர் மட்டும்தான் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோ நடக்கணும்னு இல்லை, நமக்கும் இருக்கு. நாம அவரை பத்திய ஒரு தப்பான இமேஜினை வந்து நாம இமேஜை கிரியேட் பண்ணோம் என்றால் அவர் வந்து அவருடைய எதிர்காலத்தை எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்போது நாம புரிஞ்சுக்கணும். 21 வயசு அவருக்கு எவ்வளவு காலம் இருக்குது இறைவன் நாடினால் அவர் வாழ்றதுக்கு. அப்ப அவருடைய முழு வாழ்க்கையையும் டேமேஜ் பண்ற மாதிரி தான் நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க நியூஸை போட போட மக்களுக்கு மத்தியில ஸ்ப்ரெட் பண்ண பண்ண அரசாங்கத்தாலையும் வந்து இந்த விஷயத்தை லேசாக விட்டு விட முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு தண்டனை அவர் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்குள் அரசாங்கமும் தள்ளப்படும். அப்படி தள்ளப்படுகின்ற பொழுது அந்த பையனுடைய வாழ்க்கையே ஸ்பொயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் உண்மையிலேயே அவர் வீலிங் பண்ணுன்ற பொழுதுதான் விழுந்திருந்தார் என்றாலும் அந்த இடத்துல இதுக்கு பிறகு அவர் வாழ்க்கையில் அப்படி ஒரு தவறை வந்து விட மாட்டார். ஏண்டா அவ்வளோ பெரியதொரு பாடமாக இது அவருக்கு இருக்கு, அதுதான் உண்மையும் கூட. ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக போடுறாக்கள் ஒரு வாட்டி யோசிங்க. யோசிச்சு போட்டு மற்றவருடைய
வாழ்க்கையில விளையாடுறதா இருந்து விளையாடுங்க. ஏனென்றால் நீங்க உங்களுடைய பப்ளிசிட்டிக்காகவும் உங்களுடைய சப்ஸ்கிரைப்ஸை கூட்டுறதுக்கு வாட்சிங் ஹவுஸை கூட்டுறதுக்காக நீங்க பண்ணுன்ற உங்களுடைய இன்கம்மை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நீங்க பண்ற விடயங்கள் அந்த பொடியனுடைய அந்த தம்பியனுடைய வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணுமா இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு பாவமாக உங்களுக்கு வாழ்க்கையில வந்து சேர்ந்துடும். அதை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க என்றால் வாசனும் சில விடயங்களை புரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப உங்களுக்கு விளங்கியிருக்கும் வாசன் தம்பி, நீங்க முன்னாடி செய்த தவறுகள் உங்களுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குது என்று சொல்லி. அதனால இனிமேல் நீங்க எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு ஸ்டெப், நீங்க வாழ்க்கையில ரொம்ப வேகமாக முன்னேறீங்க, கடவுள் வந்து உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்காரு. அப்ப நீங்க எடுத்து வைக்கின்ற நம்ம இன்னும் இன்னும் ஃபேமஸா நம்ம எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வந்து ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும். ஏன்னா நம்மள மேல போற நம்மளை எப்படா கீழே பிடிச்சி இழுப்பமன்னு சொல்லியே ஒரு கூட்டம் வந்து தெரியுது. அதனால நீங்க என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக உங்களுடைய நடவடிக்கைகளை வந்து முன்னோக்கொண்டு செல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு மெச்சுவர்ட் லெவல் இன்னும் அதிகமாக வரணும். அது வருகின்ற பொழுதும் நீங்க உண்மையிலேயே நல்ல ஒரு சிறந்த மனிதராக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த சமூகத்துல மிகப்பெரியதொரு அங்கீகாரம்ங்கிறது இருக்கும். ஸோ உங்களை ஃபாலோ பண்ற 4 மில்லியனுக்கு அதிகமான மக்களையும் நீங்க சரியான வழி நடத்தணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். அப்ப நீங்க கொடுக்கின்ற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு மிகப்பெரியதொரு எஃபெக்ட இம்பேக்டை வந்து ஏற்படுத்தும். அதனாலதான் நீங்க பொறுப்போடு நடங்க எல்லாரும் உங்களை வந்து வேண்டிக் கொள்றாங்க. உங்கள் மீது எனக்கு ரொம்ப அதிகமான அளவு கடந்த அன்பு இருக்குது. நீங்க சில தவறுகள் செய்கின்ற பொழுது நான் கூட யோசிப்பேன், ஏன் இப்படி வாசன் செய்கிறாரு, இதை வந்து பப்ளிக்ல கொண்டு போகும்போது அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் பப்ளிக்ல இருந்து வரும், அதே நேரம் பப்ளிக்கும் சில அசௌகரியங்களுக்கு உள்ளாகுவாங்களே அப்படிங்கிற நிறைய நிலைப்பாடுகள் எனக்கு வந்திருக்குது. ஆனால் அது காலப்போக்கில் நீங்கள் திருத்திடுவேன் அப்படின்ற அதுக்கு அப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கின்ற பொழுது நானும் மனநிலையை வந்து தேர்த்தி கொள்வேன். ஸோ இப்படியான தவறுகள் இனிமேல் விட்டுறாதீங்க. இதோடு நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, மனமுடைஞ்சு போயிடாதீங்க. வாழ்க்கையில் சோகங்கள் நமக்கு தடைகள் பிரச்சனைகள்ங்கிறது வரத்தான் செய்யும். அதை எல்லாத்தையும் எதிர்த்து முன்னோக்கி நாம் பயணிச்சு தான் ஆகணும். உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியில் காத்துட்டு இருக்குது. யார் எதை நம்மளை டார்கெட் பண்ணாலும் நாம் அதை கண்டு நாம் பயப்படக்கூடாது, அதை கண்டு நாம் மனமுடைஞ்சு போயிடக்கூடாது. ஸோ நெவர் எவர் கிவ் அப், கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். மிகப்பெரியதொரு சாதனையை உங்களால் இந்த மோட்டோ வ்ளாகிங் துறையில் உங்களால் பண்ண முடியும். அதே நேரம் நீங்கள் இப்போ திரையுலகத்தில் உள்நுழைஞ்சிருக்கிறீங்க. ஸோ யார் எப்படி விமர்சனம் செஞ்சாலும் நீங்கள் வந்து அதை நல்ல முறையில் உங்களுக்கு மன திருப்தியான முறையில் செய்யுங்க. அது சக்ஸஸ் ஆகுதா இல்லையாங்கிறது அடுத்த படியாக நம்ம பார்க்கலாம். சரிதான். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, முன்னோக்கி நகருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரியதொரு ஃபியூச்சர் ஒன்றும் இருக்குது. உங்களுடைய அந்த மோட்டோ பார்ட்ஸ் சம்மந்தமான அந்த மோட்டோ கெஜெட் சம்மந்தமான அந்த ஷாப்ஸையும் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்கணும். இதுக்கு மேலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹைபூசா டேமேஜ் ஆகிட்டு உண்மையிலேயே கவலை தான். ஏன்னா ஆசை ஆசையாக வாங்குற நம்மளுடைய பைக் கிட்டத்தட்ட நம்மளோட ஃபெமிலியில் ஒரு ஆள் மாதிரி தான். ஸோ அதுக்கு சின்ன ஸ்க்ரட்ச் வந்தால் கூட நம்மளால் தாங்கிக்க இயலாது. ஸோ அவ்வளோ டேமேஜ் வந்து அது ஏற்பட்டிருக்கின்றால் தாங்கிக்க முடியாத ஒரு சோகம்தான். அதை என்னாலையும் உணர முடியுது. ஆனால் எல்லாம் ஒரு நலவுக்கு தான். ஸோ கடவுள் பைக் டேமேஜ் பண்ணி உங்களை சேவ் பண்ணிட்டாரு. ஸோ கடவுளுக்கு நன்றியை சொல்லிட்டு மனம் உடைஞ்சிடாமலுக்கு அப்படியே முன்னோக்கி நகருங்கிறத தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துருக்கிறீங்களோ நீங்களும் இந்த உண்மையான சிச்சுவேஷனை வந்து புரிஞ்சு கொள்ளணும். ஸோ யூடியூபர்ஸும் வந்து என்ன செய்யணும், பொறுப்போடு வந்து நடந்து கொள்ளுங்க. அவன் ஒரு ஆள் தவறு விடுறானண்டா அந்த தவறை பயன்படுத்தி அவனுடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணலாம்னு சொல்லி முயற்சி செய்யாதீங்க. ஸோ தயவு செய்து நடுநிலையாக நடந்து கொள்ளுங்கிறத தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஸோ நியூஸ் சேனல்ஸ் உங்களுக்கு வந்து இன்கம் வரணும், வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைப் வரணும், லைக் வரணும்ன்றதுக்காக வேண்டி தயவு செய்து ஒரு நபரை எப்படியெல்லாம் எந்த ஆங்கிள் இருந்தால் தாக்கலாம்ன்ட்டு பார்த்து பார்த்து தாக்காதீங்க. ஏண்டா வாசனுடைய எக்ஸிடென்ட்டுக்கு அப்புறம் பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து வேறு வேறு விதமாக நீங்கள் கோத்து கோத்து ஒவ்வொரு நியூஸையும் வந்து போடுறீங்க. நான் அதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப வினயமாக கேட்டுக்கொள்வது என்ன என்றால், மற்றவருடைய ஒரு பிரச்சனையை வச்சுக்கொண்டு நீங்கள் லாபம் தேட முயற்சி செய்யாதீங்கிறத தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஸோ இது என்னுடைய நிலைப்பாடு. ஸோ இதில் நான் ஏதாவது தவறுதலாக நான் சொல்லியிருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், கமெண்டில் வந்து பின் பண்ணலாம். ஸோ நிச்சயமாக எல்லாம் சரியாயிரும், எல்லாம் மீண்டும் பழைய நிலைக்கு மாறும் என்ற ஒரு தைரியமான வார்த்தையை உங்களுக்கு தந்தவனா இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். ஸோ என்னுடைய வியூவர்ஸ், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கொண்டு நாம் தொடர்ச்சியாக நம்முடைய வீடியோஸ் வந்து இனிமேல் வருமுங்கிற மகிழ்ச்சியான செய்தியும் தெரிவிச்சுக்கொண்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். ஸோ அடுத்த ரைடில் வந்து நாம் பார்க்கலாம்.
டாடா பை பாய்.